மீன் வறுவல் பண்ண போகிறோம். நான் இதுக்கு வந்து மீனை வந்து நான் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், புளி கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற்றினா தான் மீன் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்தது மாதிரி போட்டுக்கணும். மல்லித்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் மீனெல்லாம் போட்டு நான் பிசறதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் மிளகாத்தூள் எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் மூணும் நான் எடுத்திருக்கேன். இது மூணத்தையும் நான் கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக புளி தண்ணி, புளி இல்லைன்னா லெமன் கூட ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லா மீனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் சாந்து நல்லா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். மீன் வந்து ஊறி அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு தோசை கல்லை இந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பலாம். இது ஒரு சைடு வேகட்டும் நல்லா. இப்போ அடுத்து இன்னொரு சைடு திருப்பி போடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம்.